ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லீஃபி கிச்சன். இன்னைக்கு நம்ம ஹெல்த்தியான ஹோல் வீட் பிரெட் ரெசிபி வீட்லேயே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணி பிரெட் பேக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கோதுமை மாவுலேயே சாஃப்டான அதே சமயத்தில் ஃப்ளஃபியான பிரெட்டு கிடைக்கும். நீங்கள் கடையில் வாங்குகிற வீட் பிரெட்டில் கண்டிப்பாக மைதா சேர்த்துருப்பாங்கங்க. அதே சமயத்தில் அது நிறைய ப்ராசஸ் ஆகி வருது. ஃப்ரெஷ்ஷான பிரெட்டு ஒரு வாட்டி நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வெளியில் வாங்கவே மாட்டீங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். எவ்வளோ சாஃப்டாக ஃப்ளஃபியாக இருக்குது பாருங்கள். வீட்டில் நம்ம செய்கிறதாங்க ரொம்ப ஹெல்த்தி. சிம்பிள் ஸ்டெப்ஸில் ஈஸி மெத்தடில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு கிளாஸில் நான் 1.5 டீஸ்பூன் இன்ஸ்டன்ட் ஈஸ்ட் சேர்த்துக்கிறேன். அதோட 3 டேபிள்ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாம். அதில் 1/2 கப்பு கை பொறுக்கிற சூடில் தண்ணி நம்ம சேர்த்துக்கணும். சூடு ரொம்ப சூடாகவும் இருக்கக்கூடாது, அதே சமயத்தில் ஆறியும் இருக்கக்கூடாது. கை பொறுக்கிற சூடில் இருக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு 15 நிமிஷத்துக்கு மூடி வச்சுருங்க. அப்போ தான் இது நல்லா ஆக்டிவேட் ஆகும். 15 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் இந்த மாதிரி இருக்கணும். அப்போ தான் ஆக்டிவேட் ஆனதாக அர்த்தம். நல்லா ஃப்ராத்தியாக இருக்குது பாருங்கள். அடுத்து ஒரு பவுலில் 1/2 கிலோ அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். நான் இங்கே பேக்கெட் கோதுமை மாவு யூஸ் பண்ணுறேன், அதனால் டைரெக்டாக சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிஷினில் அரைச்ச கோதுமை மாவுனா நீங்கள் சலிச்சுட்டு யூஸ் பண்ணுங்கள். அடுத்து நம்ம இந்த இன்ஸ்டன்ட் ஈஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிக்கலாம். மாவை பிசையும் போது தண்ணி தேவைப்பட்டால் நம்ம பார்த்து ஆட் பண்ணிக்கலாம். மாவோட தன்மையை பொறுத்து நமக்கு தண்ணி கொஞ்சம் கூட குறைச்சலாக தேவைப்படும். நம்ம ஈஸ்ட் சேர்த்ததுனால மாவு ஆரம்பத்தில் இந்த மாதிரி கையில் நல்லாவே ஒட்டி இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும். இதில் நம்ம 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்கணும். ஒரு 7-8 நிமிஷம் நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாவு ஒட்டாமல் நல்லா இந்த மாதிரி சாஃப்டாக சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்துடும். கொஞ்சமாக எண்ணெய் தடவி மாவை நல்லா இந்த மாதிரி டக் பண்ணிக்கணும். அதாவது நம்ம பிசைஞ்ச விரிசல் எதுவும் இல்லாமல் இந்த மாதிரி ஸ்மூத் பண்ணி வச்சுருங்க. கொஞ்சமாக இதில் தண்ணி தெளித்து க்ளோஸ் பண்ணி மினிமம் 2 ஹவர்ஸ்க்கு நம்ம இதை ரெஸ்ட் கொடுக்கணும். அப்போ தான் மாவு நல்லா ரேஸ் ஆகி ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகி நமக்கு நல்ல ஃப்ளஃபியான பிரெட்டு கிடைக்கும். 2 ஹவர்ஸ் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் நம்ம போட்டதுனால மாவு நல்லா பொங்கியிருக்கு. இதில் இருக்கிற காற்றெல்லாம் முதல்ல ரிலீஸ் பண்ணிவிட்டு நம்மளோட ஒர்க் டாப்பில் வச்சு இந்த மாவை நல்லா நம்ம இன்னொரு 8-10 நிமிஷத்துக்கு பிசைஞ்சிக்கணும். இந்த மாதிரி திரும்ப பிசையும் போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மாவு கையில் நல்லாவே ஒட்டும். ஒட்டாமல் இருக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் மாவு தூவிட்டு பிசையலாம். ட்ரை கோதுமை மாவு கொஞ்சம் பார்த்தே சேர்த்துக்கோங்க. ஏன்னா அதிகமாக சேர்த்துட்டோன்னா மாவு ரொம்ப ட்ரை ஆகிடும், அப்புறம் வந்து பிரெட்டு சாஃப்டாக இருக்காது. கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணி கூட நம்ம பிசைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி கிட்டத்தட்ட நம்ம 10 நிமிஷத்துக்கு பிசையறது மூலமாக பிரெட்டு நல்லா ஃப்ளஃபியாக இருக்கும். அதே சமயம் அதோட டெக்ஸ்சரும் ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னும் கொஞ்சம் ட்ரை மாவு சேர்த்து பிசைஞ்சிருக்கேன். கிட்டத்தட்ட 10 நிமிஷம் பிசைஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாவு இந்த மாதிரி நல்லா ஒட்டாமல் வரும். நல்லா பிசைஞ்சிக்கணும். இப்போ இந்த மாவை 2 ஈக்குவல் போர்ஷனாக டிவைட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாவை இந்த அளவு திக்னஸ்க்கு திரட்டிக்கணும். திரட்டிட்டு நல்லா டைட்டாக இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கணும். இப்போ இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பிஞ்ச் பண்ணிக்கோங்க. எல்லா இடமும் கவர் ஆகிற மாதிரி, கேப்ஸ் எதுவும் இருக்கக்கூடாது. இப்படி பண்ணுறதுனால பிரெட்டில் எந்த விதமான கிராக்ஸும் இல்லாமல் நல்ல ஸ்மூத்தான பிரெட்டு நமக்கு கிடைக்கும். ஆயில் கிரீஸ் பண்ணி வச்சுருக்கிற பேக்கிங் ட்ரேயில் நம்ம இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதே மெத்தடில் மீதி மாவையும் ரெடி பண்ணிக்கலாம். Thank you.
பிரெட் பேக்கிங் ட்ரேல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இந்த மாதிரி ஷேப் பண்ணிக்கோங்க. அப்போதான் நமக்கு பேக்கரி ஸ்டைலில் நல்ல ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் பிரெட் கிடைக்கும். இப்போ நம்ம அதை செகண்ட் ப்ரூஃபிங் பண்ணணும். 1.5 hours மினிமம் இதை கவர் பண்ணி வச்சிடலாம். 1.5 மணி நேரம் கழித்து பார்த்தோம்னா இந்த மாதிரி நல்லா ரைஸ் ஆயிருக்கும். இப்போ நம்ம இதில் மேலாக ஆயில் ப்ரஷ் பண்ணிக்கலாம். அவனை வந்து கன்விக்ஷன் மோடில் 180 degrees Celsius 10 minutes ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். நான் வச்சுருக்கிற அவன் மாடலில் கிரில் ப்ளஸ் கன்வெக்ஷன் ஆப்ஷன் மட்டும்தான் இருக்குது, கன்வெக்ஷன் ஆப்ஷன் தனியாக கிடையாது. ஸோ நான் கிரில் ப்ளஸ் கன்வெக்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 180 degrees Celsius 10 minutes ப்ரீஹீட் பண்ணிக்கிறேன். பிரெட்டை வந்து கவர் பண்ணி தான் குக் பண்ணணும், இல்லைன்னா கருகிடும். ஸோ நான் இதை அலுமினியம் ஃபாயிலில் கவர் பண்ணிக்கிறேன். அவன் ப்ரீஹீட் ஆகிடுச்சு, இதில் நம்ம பிரெட்டை வச்சிடலாம். இப்போ திரும்ப கிரில் ப்ளஸ் கன்வெக்ஷன் மோடில் நம்ம 180 degrees Celsius 30 minutes இதை பேக் பண்ணிக்கலாம். நான் வச்சுருக்கிற அவன் மாடல் மார்ஃபி ரிச்சர்ட்ஸ். இதில் வந்து கிரில் ப்ளஸ் கன்வெக்ஷன் மோடு மட்டும்தான் இருக்குது. உங்கள் அவனில் கன்வெக்ஷன் ஆப்ஷன் இருந்ததுன்னா அதிலே 180 degrees Celsius 30 to 40 minutes பேக் பண்ணிக்கோங்க. 30 minutes அப்புறம் நம்ம ஃபாயிலை ரிமூவ் பண்ணிவிட்டு 3 to 5 minutes பேக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பிரெட்டு ரெடி ஆகிடுச்சு. இதை எடுத்து நம்ம ஒரு 5 minutes ஆற வச்சுட்டு மேலே திரும்ப ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். நல்லா பேக் ஆகிருக்கு பாருங்கள். ஆயில் அப்ளை பண்ணிட்டோம், இதை நம்ம டீமோல்ட் பண்ணிடலாம். டீமோல்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 1 hour நல்லா ஆற விட்டுடலாம். அதுக்கப்புறம் நம்ம இதை ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். நல்லா சாஃப்டாக ஃப்ளஃபியான பிரெட் இப்போது ரெடி ஆகிடுச்சு. லீஃபி கிச்சனை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்க்கு. இந்த மாதிரி ஹெல்த்தியாக நம்ம வீட்லேயே பிரெட் ரெடி பண்ணிக்கலாம். இதை வச்சு நம்ம சாண்ட்விச், பிரெட் டோஸ்ட், பிரெட் பீட்ஸா இந்த மாதிரி எவ்வளோ ரெசிபீஸ் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பிரெட்டை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நல்லா சாஃப்டாக இருக்குது. அதோடய டெக்ஸ்சரை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. பிரெட்டு செய்கிறது எவ்வளோ ஈஸின்னு இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பேக்கரியில் வாங்குகிற பிரெட்டை விட இது ரொம்பவே பெஸ்ட்டு. ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபீட்பேக்கையும் மறக்காமல் எங்களுக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.